இந்த உலகத்தில் இருக்கிறதுலேயே பழமையான மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழியை கண்ண மொழின்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதுக்கான சரியான ஆதாரங்கள் இன்று மட்டும் எங்களுக்கு இல்லாதால அதை நிரூபிக்கிறது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வரும்போது தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கிறது இந்த சிந்துவெளி நாகரிகம். கிட்டத்தட்ட 4000-5000 வருடங்களுக்கு முதல் இந்த உலகத்தில் எல்லாருமே காட்டுவாசிகளாகவும் பொது அறிவு இல்லாத மனிதர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் 4 நாகரிகங்கள் தான் வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்திருந்தது. அந்த 4 நாகரிகத்தில் சிந்துவெளி நாகரிகமும் ஒரு நாகரிகம், மிகவும் முக்கியமான நாகரிகம் தமிழர்கள். ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க முழுசாக பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருடங்களுக்கு முன்னால இந்த உலகத்துல மாயன்களுடைய நாகரிகம், எகிப்தியன் நாகரிகம், கிரேக்க மக்களுடைய நாகரிகம், அடுத்ததான் எங்க தமிழ் மக்களுடைய நாகரிகம் என்று அறியப்படுற சிந்துவெளி நாகரிகம். இந்த 4 நாகரிக இனங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரு அறிவுமிக்க மனிதர்களா வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாங்க. அதிலே முக்கியமா இந்த சிந்துவெளி நாகரிகம் என்றது மிகப்பெரிய ஒரு நாகரிகமா பார்க்கப்பட்டது. இன்றைய இந்தியாவோட வடமேற்கு பகுதியும் பாகிஸ்தானும் சேர்ந்துதான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் தொடக்க புள்ளியா அமைந்தது. இவ்வளவு பெரிய பரந்த நிலப்பரப்புல தான் 2 நகரங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஒன்று மொகஞ்சதரோ, இன்னொன்று ஹரப்பா. இந்த இரண்டுமே சிந்து நதியை ஒத்தி இருக்கிற கரையோரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகங்கள். அதனால்தான் இந்த நாகரிகத்துக்கு சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒரு பேர் வந்தது. எந்த ஒரு நாகரிகத்தை எடுத்து பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா நாகரிகங்களும் இந்த ஆறுகளையும் கடல்களையும் இல்ல தண்ணி இருக்கிற பிரதேசங்களையும் ஒத்தி தான் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கும். உதாரணத்துக்கு நைல் நதி எடுத்துக்கொண்டீங்கன்னா நைல் நதிக்கு அருகில தான் எகிப்திய நாகரிகம் வளர்ந்தது. அங்கே கிரேக்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க ஒரு நதி இருந்தது, அந்த நதிக்கு பக்கத்துல தான் அவங்களோட நாகரிகமும் வளர்ந்தது. இங்கே மாயன்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களும் ஒரு நதிக்கு பக்கத்துல தான் அவங்களோட நாகரிகத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த சிந்துவெளி நாகரிகம் எப்ப முதல் முதல்ல கண்டறியப்பட்டது என்று கேட்டீங்கன்னா 1842 சார்லஸ் மேன்சன் சொல்லி ஒரு பிரிட்டிஷ்காரர் அங்க இருந்த பழைய கட்டிட இடிபாடுகளை பார்த்து அங்க ஒரு நாகரிகம் இருந்ததற்கான வரலாறு இருக்கலாம் சொல்லி தன் குறிப்பில் குறிப்பிடுத்திக் கொண்டு சென்று விடுகிறார். அதுக்கு பிறகு யாருமே இதை பத்தி பெருசா கணக்கெடுக்காததால இந்த ஆராய்ச்சின்றது அப்படியே கிடப்பில் இருக்குது. அந்த இடத்துக்கு அவர் பெற்ற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹரப்பா. இப்படி இருக்கும்போது 1856 இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது அங்க ரயில் தண்டவாள ரோடுகள் போடுவதற்காக சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த பழமையான கற்களை எடுத்துக்கொண்டு போய் ரயில் ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க. இவங்க இப்படி ரோடு போட்டுக் கொண்டிருக்கும் போது அவங்க எதிர்ச்சியா கவனிச்ச ஒரு விஷயம் பிறகு 1912 சில பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னும் மேலும் ஆய்வு செய்யும் போது அங்க பழமையான கட்டிடங்களும் பழமையான ரோடுகளும் பழமையான கிணறுகளும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய முத்திரைகள், நிறைய எழுத்துக்கள் அப்படின்னு பலவிதமான பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஹரப்பா என்ற இடத்துல. அதுக்கடுத்து 1921 ராய் பகதூர், ஜோன் மார்ஷல் சொல்லி இரண்டு பேர் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க. இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஹரப்பாவில இருந்து 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மொகஞ்சதுரு என்ற ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் இதே மாதிரியான நாகரிகம் வளர்ந்ததுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது கட்டிட இடிபாடுகளையும் பழமையான பொருட்களை. அப்படி அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு கிடைத்த பொருட்கள் கேட்டீங்கன்னா செங்கற்கள், பழமையான பொருட்கள், குட்டி குட்டி சிலைகள். அவங்க அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க மொகஞ்சதரோல கண்டுபிடிச்ச இந்த பொருட்களும் ஹரப்பாவில கண்டுபிடிச்ச அந்த பொருட்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகும். இப்படி ஒரு ஒற்றுமையை அவங்க கண்டுபிடிச்ச பிறகு மேலும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாகரிகம் வந்து ஒரு குறுகிய இடத்துல மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1,300,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதாவது 1,300,000 நிலப்பரப்பளவுடைய இடத்துல இந்த நாகரிகம் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட சின்ன மற்றும் பெரிய கிராமங்களும் நகரங்களும் இருந்ததுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய நகரங்களா ஒரு 6 நகரங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நாகரிகம் ஒரு தலைமையின் கீழ ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. இந்த நகரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு என்று கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சாலைகள் எல்லாமே குட்டி குட்டி சாலைகளா அமைச்சிருக்கு. அப்படி அமைக்கப்பட்ட குட்டி குட்டி சாலைகள் ஒரு பெரிய சாலைகளோட போய் ஜாயின் ஆகுது. அப்படி ஜாயின் ஆகிற இடத்துல அந்த பெரிய சாலைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல போய் ஜாயின் ஆகிற மாதிரி மிகவும் துல்லியமா அமைச்சிருக்காங்க இந்த சாலைகளை. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க எப்படி வீடு கட்டி வாழ்றோமோ அதே மாதிரியான அமைப்புல தான் கட்டிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ரோட்ல இருந்து நேரம் உங்க வீட்டுக்குள்ள போகிற மாதிரியான அமைப்புல தான் கட்டிருக்காங்க. இந்த வீடுகள் அனைத்துமே சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனித்தனி குளியல் அறைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. வீட்டுல இருந்து வெளியேற கழிவு நீர் வந்து ரோட்டுக்கு மேலால போகாம ரோட்டுக்கு கீழால ஒரு பைப் லைன் அமைச்சு நாங்க எப்படி கழிவு நீரை சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு இல்லாம நகரத்தை விட்டு வெளியேற்றுமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு நிலத்துக்கு கீழால கால்வாய்கள் அமைச்சு அந்த கால்வாய்களுக்குள்ள இந்த கழிவு நீர்கள் சென்று அடையிற மாதிரி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கழிவு நீர்கள் அனைத்தும் நகரத்துக்கு வெளியே
வெளியால போய் சேர்ற மாதிரி, அதாவது சென்று விழுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீடுகளும் எப்படி இருந்தேன்னு கேட்டீங்க, ஒரு மாடி ரெண்டு மாடி வீடுகளா கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட்ட வீடுகளுக்கு முறையே உள்பக்கத்தால படிகள் அமைத்து வைத்திருந்திருக்காங்க இந்த நாகரிக ஏத்தவர். அது மட்டும் இல்லாம தனித்தனி அறைகள், பழஞ்சியத்துக்கான அறைகள், குளியல் அறைகள், சமையல் அறைகள், ஒரு மாடர்ன் ஸ்டைல்ல தான் வீடுகள் இருந்திருக்கு அந்த சிந்தோலி நாகரிகம். அதே சமயத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி கிணறுகள் அமைச்சு வச்சிருந்திருக்காங்க. இன்னொரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமா தோண்டினா வர முடியாத இடங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா இரண்டு வீடுகள் மூன்று வீடுகளுக்கு ஒரு கிணறு என்ற வகையில அமைச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற இந்தியா பாகிஸ்தான்ல பெரும்பாலான நகரங்கள்ல, ஒரு சில பெரும்பாலான நகரங்கள்ல இன்று மட்டும் இப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. அவங்க வந்து எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக அவங்களோட நகரத்தை சுத்தி உயரமான மதில் சுவர்களை எழுப்பி அதுக்குள்ளதான் இந்த நாகரிகம் வளர்ந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பாவித்த பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பானைகள், தட்டுகள், குவளைகள், இன்றைய லைஃப்ல அன்றாடம் யூஸ் பண்ற பேசிக்கான ஒரு பொருட்களை அந்த காலத்திலேயே ஒரு 4000-5000 வருடங்களுக்கு முன்னாலே இந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து பாவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி, செம்பு, உலோ, ஈயம்னு சொல்லி இப்படிப்பட்ட உலோகங்கள் உருவான நாணயங்களையும் பயன்படுத்தி வந்திருக்காங்க இந்த மக்கள். அது மட்டும் இல்லாம இங்க இருந்த ஒவ்வொரு மக்களும் வந்து சுய தொழில் செய்பவர்களாகவும் வணிகம் செய்கிற மக்களாகவும் இருந்திருக்காங்க. பாவிச்ச நாணயங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் இருந்துன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாணயங்களுக்கும் ஒவ்வொரு பெருமதி இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விலங்குண்ட படமும் அதுல எழுத்துக்களும் இருந்திருக்கு. இப்ப 1000 ரூபாய் நோட்டுண்டா அதுக்கு ஒரு விதமான கலரும் அதுக்கு ஒரு விதமான சிம்பிள்ஸ் பிக்சரும் நாங்க யூஸ் பண்ணுவோம் தானே. அதே மாதிரி தான் அந்த காலத்திலயும் ஒவ்வொரு நாணயங்களோட பெருமதிக்கும் ஒவ்வொரு மிருகங்களையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு உலோகங்களையும் பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு தனித்துவமான மொழியையும் தனித்துவமான ஒரு எழுத்து முறையையும் பாவித்து வந்திருக்காங்க. அந்த மொழி என்ன மொழின்னு இன்று மட்டும் கண்டுபிடிக்க முடியாம இந்தியன் யூரோப் லாங்குவேஜ் சொல்லி கிளைம் பண்றாங்க. அதுக்கு பிறகு இந்திய தொழில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யும் போது அந்த மொழியை வந்து பழைய சமஸ்கிருத மொழியா இருக்கலாம் சொல்லி சொன்னாங்க. ஆரியர்கள் வாழ்ந்து நாகரிகம் அடைந்து மற்றவர்களுக்கும் தங்களோட நாகரிகத்தை பரப்பி வந்திருக்கலாம் சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஆனா இதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லாததால நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கும்போது 1990 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து நாகை மாவட்டம் பூம்புகார் கடலுக்கு அடியில வந்து ஒரு மிகப்பெரிய நகரத்தை கண்டுபிடிக்கிறார். அதை இந்திய தொல்லியல் ஆய்வாளர்களை தெரியப்படுத்தி அங்க ஆராய்ச்சி செய்யறதுக்கான வழிய வகுத்து தரார் இந்த பிரிட்டிஷ்கார. இந்திய ஆராய்ச்சியாளர்கள் அங்க ஆய்வு செய்யும் போது ஹரப்பா மொஹஞ்சதரோ என்ற பகுதியில எப்படி ஒரு சிட்டியோட ஸ்ட்ரக்சர் இருந்தது, அதாவது வீடுகள், மதில் சுவர்கள், கிணறுகள், பாதைகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை இந்த கடலுக்கு அடியிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை விட மிகவும் பழமையானதா இருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 11000 வருடங்கள் பழமையான நாகரிகமா இருக்கலாம்னு சொல்லி இந்த பூம்புகார் கடலுக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்ட நகரத்தை சொன்னாங்க. இவங்களுக்கு இப்படி இது தெரிஞ்ச கைக்கு என்ன செய்யறாங்கன்னா இங்க நடக்கிற ஆராய்ச்சிகளை அப்படியே நிறுத்துறாங்க. கேட்டா போதிய அளவு நிதியுதவி கிடைக்கல, அதனால நாங்க இங்க நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்றாங்க. அது இல்ல உண்மை. 11000 வருடங்களுக்கு முன்னாடி போனாங்கடா அங்க தமிழர்களும் தமிழ் இந்துக்களும் தமிழர்களோட வரலாறும் கண்டுபிடிக்கப்படும். இந்த உலகத்துல முதல் மொழி தமிழ் மொழி, மிகவும் நாகரிகமா இருந்த மனிதர்கள் தமிழர்கள் என்று இந்த உலகத்துக்கு தெரிய வந்துடும்ன்றதுக்காக இதுக்கு மேலையும் அங்க ஆராய்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஆராய்ச்சிகளை நிப்பாட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா 2004 தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஆதிச்சநல்லூர் என்ற ஒரு கிராமத்துல பழமையான மண்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அதை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்க இன்ஜின் காலத்து எகிப்து நாகரிகத்தை விட பழமையானதா இருக்கலாம்னு சொல்லி அங்கேயும் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. ஆனா இதையும் இந்திய அரசாங்கம் எந்த விதமான கவனத்துக்கும் எடுத்துக்கொள்ள இல்லை. இங்க கிடைத்த பொருட்களுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துல கிடைத்த பொருட்களுக்கும் ஒரு விதமான ஒற்றுமைகள் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா மிருகங்களோட படங்களும் அவங்க பாவித்த மொழியில எழுத்துக்களும் அந்த பானைகள்லயும் பொறிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த தமிழ் அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைத்த பொருட்களோட குறியீடுகளும் சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைத்த பொருட்கள்ல இருந்த குறியீடுகளும் ஒன்றையோடு ஒன்று ஒத்து போறதால இது தமிழர்களோட நாகரிகமா இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்றாங்க. இதை உறுதி செய்யற விதமா 2013 கீழடி என்னும் ஒரு இடத்துல ஒரு நகர நாகரிகம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. கீழடியில கண்டுபிடிச்ச நாகரிக முறை, அங்க மக்கள் வாழ்ந்த முறை, அவங்க பாவித்த பொருட்கள், அங்க இருந்த நகர அமைப்பு எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தோட ஒத்து போறதால சிந்துவெளி நாகரிகம் தமிழர்களோட நாகரிகம் தான் முழுமையா சொல்றாங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்துற விதமா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்லி ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 200,000 இடங்கள்ட பேர் எடுத்து அந்த காலத்துல இருந்த சிந்துவெளி நாகரிகம் பறந்து விரிஞ்சிருந்த இடங்களான போதிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த ஏரியாக்கள் இருக்கிற நகரங்களோட பேரோட மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த ஆய்வு முடிவுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இந்த இடங்கள்ல தமிழ் பேர்களுடைய நகரங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட தமிழ் பேர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா குறிஞ்சி, வாகை, நள்ளி, குடம், கொட்கை அப்படின்னு சொல்லி சுத்த தமிழ் பேர்களா இருந்திருக்கும். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சிந்துவெளி நாகரிகம் வந்து தமிழர்களுடைய நாகரிகம் என்றது மிகவும் தெளிவா தெரியுது. ஆனா இந்த ஆய்வு முடிவுகளுக்கு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து எந்த ஒரு கிளைமே பண்ணாம இருக்கிறாங்க. ஆய்வு முடிவுகள் உண்மைண்டு வெளியிட்டா தமிழ் நாகரிகம் உலகின் முதல் நாகரிகமா வெளியில வந்துடும். அதனால வெள்ளக்காரங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். தமிழர்கள் அந்த காலத்திலேயே இந்த உலகத்துல எல்லா பகுதியிலையும் வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கான ஆதாரமும் கிடைத்துவிடும். தமிழ் மொழி உலகில் தோன்றிய முதல் மொழி என்று அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவும் செஞ்சிருவாங்க. சோ இதுக்கெல்லாம் பயந்துதான் எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு அமைப்புமோ இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் ஆராய்ச்சியில எந்த விதமான முனைப்பாடும் காட்டாம மௌனம் சாதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த உலகத்துக்கு தெரிய வரும் சிந்து சமவெளி நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம், இந்த உலகத்துல முதல் தோன்றிய மொழி, முதல் தோன்றிய நாகரிக மனிதர்கள் வந்து தமிழர்கள் என்று. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பால்க தமிழ்.